கம கமனு கருவாட்டு குழம்போட வந்து பாத்தீங்கன்னா ராகி களி சூப்பரா இருக்கு. போறான் இருக்கேன் ராகி களி கிண்ட போறேன், ராகி களி கிண்டி கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். கை தட்டுறாரு ஜஷிதா. சரி பாப்பா வந்து அப்பா கூட விளையாடிட்டு இருக்கோம், இவங்க பாத்துக்குவாங்க. நம்ம போயிட்டு வந்து பாத்தோம்னா களி கிண்டலாம். ஓகே ஓகே பேபி. களி கிண்டி மட்டன் குழம்பு வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் போய் வாங்கினு வரானே எங்கயுமே மட்டனே கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. சண்டே மட்டன் தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து வெட்னஸ்டே எல்லாம் சென்னையில கிடைக்கும், சென்னையில எல்லா நாளுமே இருக்கும். ஆனா வெட்னஸ்டேல நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இங்க வந்து பாத்தோம்னா எதுவுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன். கருவாட்டு குழம்பு சாப்பிடலாமா? களிக்கு வந்து பாத்தன்னா மட்டன் குழம்பு, களி, அப்புறம் கருவாட்டு குழம்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி, அதெல்லாம் செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மீன் குழம்பு, ஏதோ நமக்கு பிடிச்சத வந்து தொட்டு சாப்பிடலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு அல்டிமேட்டா இருக்கு. கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். பொருளாம் எடுத்து வச்சுட்டேன் இங்க பாருங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு போட்டு தான் வந்து குழம்பு வைக்க போறேன். வாழை கருவாடு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். சோ மார்னிங் வந்து காலையிலே உழுந்துருச்சுடா ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கே வந்து பார்த்தேன்னா எதுவுமே டீ காஃபிலாம் குடிக்கல. ஸோ அதனால ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ரெண்டு முலாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். கிர்னி பழம், கிர்னி பழம் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் பாப்பா அப்பா நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ எடுக்காமல் சமைச்சேன்னு வச்சுக்கலாம், கடை கடைக்கானு சமைச்சிருவோம். வீடியோ எடுக்கும்போது ஒன்று ஒன்று காட்டிட்டு நம்ம பொறுமையாக செய்யும்போது லேட் ஆகும். ட்ராக் அவுட்டுன்னு வராது. தாத்தா எங்க? ஜஷிதா தாத்தா எங்க? வாங்கினேன். ஸோ என்ன பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா அகரோட ஹேண்டில்டு பாடி மசாஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது இது. ஸோ பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக யாரோட சப்போர்ட் இல்லாத நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்கலாம். செம்மையாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் காட்டுது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு மசாஜ் பண்ணுறோன்னா 15 மினிட்ஸ் கழிச்சு தானாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ இங்கே மோட் எம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா P1, P2, P3 சொல்லிட்டு லெவல், அது வந்து ரிதம் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேக் வந்து தெரிது பாருங்களேன், அந்த ஷேக் வந்து தெரியறதுக்காக நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வேகமாக பண்ணுவோம். ஸோ அப்படியே வந்து லெவல் எவ்வளோ வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெவல் ஸ்பீட் செட்டிங் இருக்குது. இது வந்து மோடு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிதம் மோடும் 6 ஸ்பீட் செட்டிங்கும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா P1 லெவல் 3 வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்ல இருக்கிற ஃபங்க்ஷனு. ஸோ இது பாருங்க நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா 8 மசாஜ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும், நமக்கு எப்படி தேவைப்படுமோ அது தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ப்ராடக்ட்டு மிஷ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹெட்டை வந்து போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷ் கவர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஃபுல் பாடி மசாஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம போட்டுட்டு இந்த மிஷ்கவர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரு, நெக்கு, பேக்கு, ஃபீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல் பாடிக்குமே தான், நமக்கு எங்கெல்லாம் வலி இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவி ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப் டிஷ்யூ மசாஜ். ஸோ நம்ம ஷோல்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அது மாதிரி வந்து ஃபீட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எசென்ஷியல் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபில்லர் மசாஜ் ஹெட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்ல இருக்க ட்ரை ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெஷ் கவர் வந்து யூஸ் பண்ண தேவை, ஏன்னா இது ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணது இல்லையா. ஸோ அப்படியே டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தாய்ச்சி மசாஜ் ஹெட், இமிடேஷன் ஆஃப் தாய்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீடிங் அப் அண்ட் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் மசாஜ் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏரியாவில் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் ரோலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஃப்ளெக்சிபிள் ரோலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு ரோலிங் மசாஜ் ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சியாச்சோ மசாஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோலர் மசாஜ் ஹெட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிக் மெஷ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மசாஜ் ஹெட்டுமே வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸாக வந்துருக்கும், நல்லா பெயின் ரிலீஃப் ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாஜ் ஹெட் யூஸ் பண்ணும்போது நல்லா பிளட் சர்க்குலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அழகாக மேனுவல் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒரு மசாஜ் ஹெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ எங்கே யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலான்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க, 1 இயர் இதுக்கு வந்து வாரண்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்கு ஷோல்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பேக்கு காலில் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் ரிலீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண போகிறேன். அவருக்கு கடந்த 3-4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு சைட்டில். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருப்பார், அவருக்கு போயிட்டு வந்து மசாஜ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். களி ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தண்ணி 4 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு எங்கள் அம்மாலாம் தண்ணியெல்லாம் அளந்துலாம் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே குத்து மதிப்பாக பிறகு பாட்டி அம்மாலாம் வந்து அப்படியே வைப்பாங்க, கண்ணாலே பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிடுவாங்க. நான் வந்து அளந்து ஊற்றுறேன். ஸோ இந்த தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ களியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்பாக பண்ணலாம். இதிலே வந்து கொஞ்சம் நொய் அரிசி ஊற வச்சு அரிசி வந்து நல்லா வேக வச்சு அதில் மாவு போட்டு கிண்டலாம். அப்படி இல்லைன்னா ராகி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அதை ஊற்றி, ஸோ அது எதுக்குன்னா நல்லா வழவன்னு கிண்டத்துக்கு வரும். ஸோ அதுக்காக எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே மாவு போட்டு கிண்டிடுவாங்க. தண்ணி இது நல்லா கொதிக்கணும், கொதித்த உடனே மாவு போட்டு கிண்டிடலாம். களி சீக்கிரமா ரெடி ஆயிடும். ஆமா, சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிடுச்சு, மாவு வந்து போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. அடுப்பு வந்து ரொம்ப லோவா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவு வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிற தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா கலந்து விட்டுடலாம் அப்படியே தண்ணியில் படுற மாதிரி. ஸோ இதை அப்படியே வந்து மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி விட தேவை, அப்படியே மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு அப்படியே லோ ஃப்ளேம், லோ ஃப்ளேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வெந்ததுன்னா அந்த மாவு ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடும், கொதிச்சு தண்ணி கொதிச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிண்டனா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டுறதுக்கு வரும். இப்போவே நம்ம கிண்டிட்டுன்னா வச்சுக்கோங்க, அந்த கட்டி கட்டி அப்படியே ஃபார்ம் ஆகிடும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கிண்டும் போது அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவோம். மாவு தண்ணியில் சுட தண்ணியில் கொட்டி போது கிண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக கட்டி கட்டி ஆயிடுச்சு. அது நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் அது உடையவே இல்லை. ஸோ இது அப்படியே நிறைய இது என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்து விட்டுடணும், நல்லா தண்ணி கொதிச்சு வெந்த பிறகு வந்து கிண்டி விட்டுக்கலாம். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். இந்த மாவு வந்து நாங்கள் நேற்று 1.5 கிலோ வந்து ராகி வாங்கி நாங்களே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த டப்பாவில் வந்து கொட்டி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகி கூழ் தோழத்துக்கு மாவு வந்து புளிக்க வச்சிடும். ஏய் புளிச்சிடுதுப்பா, நல்லா புளிச்சு வந்திருக்கு.
நைட்டே வந்து பாத்தீங்கன்னா மாவு புளிக்க வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல கம்பு இடிச்சு போட்டு இன்னும் கரைச்சி வச்சிடணும். கம்பு போட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம ஈவினிங் போல வந்து கூழ் தொழி வச்சுட்டா நாளைக்கு காலைல வந்து பாத்தீங்கன்னா ராகி கூழ் குடிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராகி களி, ராகி கூழ், ராகி போண்டான்னு சொல்லிட்டு ராகி மாவுல எல்லாமே செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு மூடி வச்சோம் இல்லையா, வாங்க பாருங்க அப்படியே கொதிச்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே கிண்டி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிண்டும் போது நம்ம கிண்டுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும், ஈஸியாக நல்லா டைட்டாக அப்படியே கிண்ட வேண்டியதான். ராகி களி கிண்டுறதா? ஆமாம், ராகி களி கிண்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா துடுப்பு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். துடுப்பு வந்து நல்லா நீட்டாக இருக்கும், அதை வச்சு அழகாக ரெண்டு துடுப்பு போட்டு கிண்டுவாங்க. நம்ம கொஞ்சம் தானே வந்து மாவு போட்டிருக்கோம், அப்படியே கிண்டனாலே கட்டியாக ரெடி ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து வெந்துடும் பாருங்க. இது எல்லாமே வந்து மாவு வெள்ளை வெள்ளையா இருக்கு இல்லையா, அது எல்லாமே வெந்துடும். அப்படியே உள்ள தள்ளி தள்ளி வந்து நல்லா கிண்டிட்டு வருதான். ஆமா, டைட்டா ஒரு வரைக்கும் கிண்டணும். லாஸ்ட் டைம் நம்ம களி கிண்டும் போது இதே மிஸ்டேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். இப்பயும் அதே தான் பண்ணிட்டேன். உப்பு போட வந்து மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஸோ உப்பு வந்து லைட்டா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஆமா, தண்ணி கொதிக்க வைக்கும் போதே உப்பு போட்டுனா தண்ணிலே எல்லாம் கொதிச்சிரும், உப்பு வந்து எல்லா இடத்தையும் ஈவனா வந்து பரவிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப லாஸ்ட் டைம் போட்டு உப்பு போட்டு கிண்டேன். தண்ணி கொதிக்க வைக்கும் போதே உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டி பண்ண, களி சாப்பிட்றியா? களி நான் சிங்கதா. களி பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், களி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல ஏற்று வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு அப்படியே கிண்டி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும், அவ்வளோதான். சூப்பராக களி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு பிடிச்சி ஒரு ஷேப்பாக வந்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து ஷேப்பாக உருட்டி வச்சிடணும். இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சூப்பர் கொஞ்சமாக தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ களி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு சங்கீதா. ஆமாம், உருட்டுனா களி ரெடியா? உருண்டை களியா? உருண்டை களி, கேப்ப களி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், களி வேகலாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் மாவு இருக்கு, சின்ன சின்னதாக ஒரு 3 களி உருண்டை வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா களியும் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து கேர் ஆயிடுச்சேன். எனக்கு மயக்கம் வருதுன்னு பாயை போட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்தாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் தோசை சுட்டு கொடுக்குறேன். கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். அப்ப வந்து காலையில நான் சைட்டுக்கு போறேன் அவரால் இங்க கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியல. எனக்கு அங்க வேலை இருக்குமா, நான் போறேன் அவரு கொஞ்சமா நைட் ஆகின சாதம் இருந்தது, அந்த பழையது போட்டு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு அவரு கிளம்பிட்டாரு. சரி, கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு பார்க்கறதான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேபி என்னால் பசி தாங்க முடியல, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். களியை கிண்டி நானே சாப்பிடணும்னு நினைக்கிறேன்ப்பா. மதித்து போன களி தான் பேபி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. களி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 உருண்டை ஆளுக்கு ஒன்று செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேபி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாரு. மீதி 2 களி உருண்டை இருக்குது, அப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள் கருவாட்டு குழம்பு. அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது, இன்னுமே கொதிச்சுட்டு இருக்கு. மண் சட்டியோட மகிமை அது. இங்க பாத்தீங்களா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். ஆமா, அப்படியே இத வந்து பாத்தீங்கன்னா இந்த களி மேல ஊத்தி சுட்ட சுட்ட கருவாடு. கருவாடு 2 பீஸ் அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கம கமனு கருவாட்டு குழம்போட வந்து பார்த்தீங்கன்னா ராகி களி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே களியை எடுத்து கருவாட்டு குழம்புல வந்து டிப் பண்ணி சாப்பிடணும். சூப்பராக இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், களி களியும் கருவாட்டு குழம்போ வேற லெவலில். குழம்பு கூட தொட்டு சாப்பிடும்போது செம டேஸ்டாக இருக்கு. இன்னும்மா சாப்பிடு இந்த குழம்பு எடுத்தோம். களி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களி கூழ் வந்து தொடரும் இல்லையா, அந்த கூழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கூழ் அப்படியே அள்ளி போட்டு கூழ்லேயே குழம்பு ஊற்றி சாப்பிடும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாராலாம் இது மாதிரி வந்து களி கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். அப்பா சைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, என்ன வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லி போய் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு களி எடுத்துக்கிட்டேன், இதில் கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கலாம். ஓகே, அப்படிதான் ஊறி இருக்கும் நல்லா. ஆமாம், ரெண்டு பீஸ் கருவாடு போட்டு வாசல் எடுத்துட்டு போற மாமாக்கு. ஆமா, தண்ணி எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே களி எடுத்துட்டு போவோம். அவரு காலையில கிளம்பி போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் வேலை பாக்குறதுக்கு பாப்பா விட்டுட்டு. இப்ப வந்து பாத்தேன்னா களி ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சா, இன்னொரு சைடு என்னன்னா நான் வந்து நைட்டே ராகி மாவு வந்து புளிக்க வச்சேன், வெறும் மாவு. ஆமா, மாவு எடுத்து தண்ணி கரைச்சி வச்சிடணும், உப்புலாம் எதுவுமே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ராகி கூழ் தொழறதுக்கு. அப்படியே மாவு கரைச்சி வச்சிடணும். இப்ப என்ன பண்ணணும்னா கம்பு வாங்கி வந்திருக்கேன். இது வந்து மொட்டை கம்புன்னு சொல்லுவாங்க, நாட்டு கம்பு வந்து ஊசி ஊசியா சின்ன சின்னதா இருக்கும், இது மொட்டை கம்பு. ஆமா, சோ கம்பு என்ன பண்ணும், ஒரு ரெண்டு கை சேரம் எடுத்து அரைச்சி இதுல போட்டு மறுபடியும் கரைச்சி வச்ச வேண்டியதான். கரைச்சி வச்சுட்டுனா கம்பு சேர்ந்து வந்து புளிச்சிடும். இது வந்து ஒரு ஈவினிங்கா நம்ம கூழ் தொழை வச்சுட்டு நாளைக்கு காலைல கூழ் வந்து சாப்பிடலாம். அப்பெல்லாம் அவர் வந்திருக்காரு, வெயில் எல்லாம் வந்து பாத்தோன்னா சம்மர் டைம்ல கூழ் கண்டிப்பா குடிச்சே ஆகணும். எனக்கு ரொம்ப கூழ் பிடிக்கும், அதனால தான் வந்து பாத்தோன்னா கூழுக்கு புளிக்க வச்சிடலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நோய் விட்டு அரைச்சு இந்த ராகி மாவு கூட கம்பையும் சேர்த்து கலந்து வச்சிடணும். இப்ப மறுபடியும் அந்த கம்பு சேர்ந்து புளிச்சு வரும். தாத்தாக்கு சாப்பாடு எடுத்துக்கு, தாத்தா வேலை செய்யறதுல தாத்தாக்கு சாப்பாடு எடுத்துட்டு நாங்க சைட்டி கிளம்புறோம். போலாமா? போலாம். உனக்கு ஒரு பையன் கட்டிட்டு போற அப்படின்னா செப்பல் போடாத வரேன். கிளம்பியாச்சு, களி எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு வேலை பாருப்பா, காலையில ஒவ்வொன்று கஞ்சிதான் குடிச்சேன். மதியத்துக்கு தான் நான் இவ்வளோ கஞ்சி தான் கொடுத்தேனே நான், அது மட்டும் சாப்பிட்டு மதியத்துக்கு இருக்காரு. இப்போ பாரு தரலாம் எவ்வளோ பல பலன்னு உக்காந்து நம்ம பாய் போட்டு தூங்குற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்பா. கிளீன் ஆயிடுச்சு. தரலாம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாரு, இங்கே உள்ள அங்கே ஃபுல்லாகவே. அப்புறம் துண்டு துண்டாக இருந்த அந்த பட்டை அது கடியில் எப்படி இருந்து சூப்பராக இருக்கிட்டு போகிறான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டார். ஆமாம், ஒன்று வேலை செய்கிறாங்க போல, மேலே சிமெண்ட் விழுது கலவை. அப்புறம் ஜல்லிலாம் வந்து கூட்டினார் அப்பா வந்து, இந்த ஜல்லி அந்த ஜல்லி கூட்டினார். இந்த சைடுலலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. தொட்டில் சுற்றி வீடு சுற்றியுமே வந்து பார்த்தேன்னா அழகாக க்ளீன் பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சைட்டுக்கு போனோம் இல்லையா, வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து காலையில் நான் ஒரு 10 மணி இருக்கும் களி எடுத்துகிட்டு போனதே, அங்கேயே வந்து பார்த்தோன்னா 1 மணி வரைக்கும் இருந்தாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அவர் ஒரே ஒரு களி உருண்டை மட்டும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அங்கேயே இருந்தார். வாப்பா வீட்டுக்குனா வந்து நீ போமா, நான் அப்புறமா வரேன், கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வரேன், அறக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கூட்டி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு மீதி இருக்கு களி, நான் சாப்பிட்டு போறேன் மதியத்துக்கு. இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வச்சேன்ல, அந்த கருவாட்டு குழம்பு வந்து இருக்கு. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கேன், பாப்பெல்லாம் தூங்குறான். ஸோ முட்டை வேக வச்சுட்டு சோறு வந்து ஆக்குறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தான் லஞ்சுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா களி செஞ்சுட்டேன். நீங்களும் இது மாதிரி களி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கு, செஞ்சு சாப்பிடுங்க. கூழ் வந்து தொடரணுமா, நல்லா பிடிச்சிருச்சு, அது எப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.